புதுச்சேரியிலே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்து கொண்டிருக்கிறது வந்து நம்ம இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு நம்ம சார் கோரிக்கை வைக்கின்றோம். இங்கே வந்து கடும் மழை பெய்ஞ்சிட பிறகு எடுத்துருக்கிற நிவாரணங்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காத இருக்கிறாங்க. இன்னும் வந்து பாதிக்கப்பட்டவங்களை இதை செய்ய போகிறோன்றது சொல்லலை. மத்திய அரசில் நீங்கள் கொடுத்த தாக்கியதும் சரியாக இல்லாத சூழல் இருக்குது. அதனால் இந்த சூழலில் இதே நாங்கள் சொல்ல கடப்பட்டுருக்கிறோம். இன்றைக்கி வந்து திராவிடம் கட்டாளமாக இந்த பகுதி ஏன் தேர்ந்தெடுத்து இந்த போராட்டம் செய்கிறோம் என்றால், இது முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் முதுகலமாக இருக்கிற புதுச்சேரி மாவட்டத்துடைய முக்கிய விவசாய பகுதி என்பதால் இந்த திருக்குறளை தேர்ந்தெடுத்து இங்கே இருக்கின்ற நிர்வாகத்து இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து விவசாய பகுதிகளில் அழைத்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது வந்து புதுச்சேரி டவுன்லேயே நடத்திட்டு நவுன்லேயே போனோம்னா இது வந்து பத்தோட போகிறோன்னு ஒரு போராட்டமாகிவிடும். இந்த போராட்டம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த விவசாயிகளுக்கான விவசாய போராட்டம், இங்கே இருக்கிற மக்களோடு ஒன்றிணைந்து விவசாயிகளோடு ஒன்றிணைந்து இதை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை தேர்ந்தெடுத்துக்கின்றோம். இன்றைக்கி இந்த போராட்டத்தை பற்றி நம்ம சொன்னோம்னா பல விஷயத்தை பல தெரிந்தால் கூட ஜனநாயகத்துக்கு முரணாக இந்த சட்டத்தை வந்து இந்த சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் தீர்ப்பு பண்ணும்போது மூடி பேசினேன். இந்த ரவிக்குமார் அவர் வந்து மிக தெளிவாக சொன்னாங்க, கோடான கோடி விவசாயிகள் இந்த நாட்டினுடைய 85% விவசாயம் என்ன பண்ணுறாங்க, 85% மக்கள் அவங்களுக்கு துரோகம் அளிக்கின்ற ஒரு சட்டத்தை, அவருடைய நண்பர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய சட்டத்தை வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பூச்சம் இல்லாமல் நான் ஏற்றுவிட்டு, அவங்க இருக்கிற டெல்லி பட்டணத்திலே மக்கள் பசியும் பட்டினியும் குளிரில் நடிக்கின்றிருக்காங்க, 30 பேர் மேலே செத்து இருக்கிறாங்க, ஏறக்குறைய 1 கோடி மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், லட்சக்கணக்கான டிராக்டரில் வந்து தூங்கியிருக்கிறாங்க. சில செய்தி தான் நமக்கு தெரியுது, பாஜகவுடைய ஆதரவு தொலைக்காட்சிகள்லாம் இது ஒளிபரப்பப்படலை. மிகப்பெரிய போராட்டமாக, மக்கள் எழுச்சி போராட்டமாக இன்றைக்கி விவசாயிகள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்து எதையும் பற்றி கவலைப்படாமல் பிஜேபி அரசு வந்து இன்றைக்கி வந்து அதை அவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பிரச்சனை, சாதாரண ஒரு போராட்டம் நடந்தால் கூட உடனே காலையில் பேசுவாங்க, எதாவது பேசுவாங்க, தாசில்தார் வருவாங்க, கலெக்டர் வரைக்கும் போய் உடனே பேசி முடிப்பாங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் பல மைல் தூரம் வந்து பயணம் செஞ்சு இந்த கடும் குளிரில், டெல்லி குளிரில் வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியாது, போய் அனுபவிச்சு தான் தெரியும். நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தோம், யூனியன் கூட வராது, அந்த மாதிரி குளிர் இருக்கு அந்த ஊரில். அந்த போராட்டத்துலேருந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த குளிர்னால இன்றைக்கி அதை நடத்தினு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களை சந்தித்து பேச மாட்டாங்க, டெல்லியிலே இருக்கிற பிரதமர் அவங்களை கூட்டி வச்சு பேச மாட்டாருன்னு அவ்வளோ ஆணவம் திமிர், அதை விட திமிர் பிடிச்சவனுங்க இந்த ஊரில் இருக்காங்க. அதை வந்து நியாயப்படுத்துகிறானுங்க. இன்றைக்கி வந்து அந்த ஓபிஎஸோட பையன், ஒரே ஒரு பையன் வரைக்கும் ஓட்டு போடாது இருந்தான்னா இந்த சட்டமே வந்திருக்காது, இந்த சட்டம் வந்திருக்காது. இந்தியாவில் நடக்கிற இத்தனை கேடுகள் அவன் போட்ட அந்த ஒரு ஓட்டு தான், அந்த ஒரு ஓட்டு அவன் போட விட்டுருந்தான்னா ராஜ்யசபா இதில் வந்து இந்த சட்டம் வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகியிருக்காது. இன்றைக்கி அந்த 13 பேர் போட ஓட்டால் தான், அதில் பாண்டிச்சேரியோட எம்பி போட்டிருக்காரு ஓட்டு, எதுக்குமே பார்லிமெண்ட் போகிற மீடியா உட்காந்தார். நம்முடைய பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய ஐயாவோட புள்ள வந்து எதுக்குமே போக மாட்டார், பார்லிமெண்ட்டே வரமாட்டார், டெல்லி வர்றதே வேற வேலைக்கு வருவார். ஆனால் காலையிலே வந்து உட்காந்துட்டார், எட்டம்காவெல்லாம் எப்போ திறப்பாங்க பார்லிமெண்ட்டுன்னு, இந்த ஓட்டு போகிறது கோசம் அவங்க விவசாயிகளுடைய எதிர்ப்பான இந்த நிலை வந்து நாடு மக்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள சூழலை பார்த்தீங்கன்னா கண்ணியமாக போராடக்கூடிய இந்த விவசாயிகளை கொச்சப்படுத்தி அவங்க வந்து மாவோயிஸ்ட்டுங்க, தீவிரவாதி உள்ளே புகுந்துட்டாங்க, மிகப்பெரிய கேடு வரப்போகுது, இதெல்லாம் எதுக்கு தொடர்ந்து சொல்லியிருக்காங்கன்னா இவங்களே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த மக்களை விரட்டி அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அநீதி பண்ணுறதுக்கு தான் இந்த முதலே சொல்கிறாங்க, சமைக்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து அது ஒரு பிஎஸ் கோயில்னு ஒரு மந்திரி சொல்கிறான், இது உள்ளே வந்து மாவோயிஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க, இன்னைக்கு தீவிரமான தீவிரவாதி உள்ளே வந்துட்டாங்க, கம்யூனிஸ்டில் இருக்கிற ஒரு தீவிரவாத பிரிவு உள்ளே வந்துடுது அப்படிலாம் சொல்லி அதை வந்து இந்த 2-3 நாளாக திசை திருப்பறதுக்கான முயற்சியை இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பற்றியும் கவலைப்படாமல் தான் குடும்பத்தோட 6 மாதம் 4 மாதம் 3 மாதத்துக்கு இருக்கிற தானியத்தை எடுத்துன்னு வந்து ரோட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு விவசாயி தயாராகி ஒன்றும் தேவையில்லை, இதை ரத்து பண்ணி நாங்கள் போகிறோம்னு சொல்கிற அளவுக்கு உறுதியான மாநிலங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு உறுதிக்கு வந்து இந்த தேசத்தில் இருக்கின்ற உண்மையான விவசாயிகளை ஆதரிக்கின்ற அத்தனை கட்சிகள் அன்றைக்கி ஆதரவு கொடுத்துருக்கு. நம்முடைய தலைவர் அந்த தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம கருத்தை ஒத்துருக்கின்ற அனைவரையும் சேர்த்து இதை வந்து செய்திருக்கிறாரு. இந்த போராட்டத்தை பொறுத்து அவர் வாபஸ் வரை இந்த போராட்டம் தொடரும். இன்றைக்கி வந்து இது எல்லாத்தையும் விட ஒரு ஏடிஎம்கே அரசாங்கம் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை விட தாண்டி என்னன்னு கேட்டால் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க, ஒரு லூசு பையன் ராஜேந்திர பாலாஜின்னு அவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் அவன் எப்படி நடமாடுவான்னு தெரியல. இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வந்து ஜனநாயகத்தில் எதை பேசக்கூடாது, ஒரு பெரிய தலைவர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, என்ன சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கான். அதை தவிர்த்து விவசாயிகள் எதிர்ப்பான கருத்தில் துணிச்சலாக பேசுகிறாங்க. இன்றைக்கி ஆட்சி அதிகார கையில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம், நாளைக்கு வந்து இது எல்லாமே மாறுது, சட்டங்கள் நிச்சயமாக
விவசாயிகளுடைய எழுச்சி காரணமா அது நிச்சயமா அந்த ரத்து செய்யப்படும். அன்னைக்கு இவங்கலாம் மோத்த கறி பூச கூட நிலம இருப்படும், இவங்கெல்லாம் வந்து சகடப்படக்கூடிய நிலம இருப்படும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிங்க, அதானி அம்பானி கம்பெனிலாம், அதானி குரூப் வந்து ஒரு 27 கிலோமீட்டருக்கு வந்து செயலர் கட்டுறாங்க. செயலர்னா இந்த டவர், இந்த டவரை விட உயரமாக இருக்கும். அதில் வந்து ஏறக்குறைய வந்து தமிழ்நாட்டில் கூட 4 இடத்துல இருக்காங்க. அவங்களாம் ஒரு 10,000 டன்னு 5,000 டன்னு சேமித்து வைக்கிறாங்க. 9,500,000 டன்னு கோதுமையை சேமித்து வைக்கிறதுக்கு அவன் கட்டிட்டான். அப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை தொடங்கினா தான் கட்டி முடிச்சிருக்க முடியும். அப்போ முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட, இது மாதிரி நாங்கள் சட்டத்தை கொண்டாடுறோம், அதனால் நீங்களாம் ரெடி ஆகிடுங்க, தக்காளிக்கு கொடுவோன்னு, கோதுமைக்கு கொடுவோன்னு, நெல்லுக்கு கொடுவோன்னு சொல்லிட்டு அனைத்து விவசாய பொருட்களையும் வாங்கி சேமித்து வச்சு 15 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சூழலை உருவாக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி வெங்காயம் வந்து ஏற்கனவே விவசாயம் வச்சுருந்தாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வச்சிடலாம், கடைக்கு வந்தால் 7 நாளைக்கு வச்சிடலாம், அதுக்கு மேலே அதை அழிவிடும், தானாக தனியாக வடிஞ்சு போயிடும். ஆனால் அவங்க வச்சுட்டு குளிர் சேமிப்பு பொருட்களை வச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு வச்சிடலாம், 4 மாதத்துக்கு வச்சிடலாம். அதே போல் வந்து எல்லா காய்கறியுமே வந்து அதை உள்ள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரீசர், ப்ரீசர்னால் லாரியே உள்ள பிடிக்கும், அதுபோல் ப்ரீசரில் உருவாக்கி இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து விவசாயிகளை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு, விவசாயத்தை கம்மி விலைக்கு வாங்கி அதிக கொள்ளடிக்கிறதுக்கோசம் பண்ணியிருக்காங்க. அதை விட எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு சட்டம். இப்போ பால் இருக்குது, பாலுக்கு வந்து குறைஞ்சபட்ச விலை நிர்ணயத்தை வந்து புதுச்சேரி அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், இந்தியாவில் இருக்க எல்லா மாநில அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கும். இப்போ பாண்டிச்சேரியில் பாலில் வந்து 32 ரூபாய்க்கு ஒரு குறைஞ்சபட்ச விலையை நிர்ணயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து 29 ரூபா வச்சுருக்காங்க. இது எல்லா மாநிலத்திலும் இருக்கும். அப்போ அதுக்கு கீழே யாரும் ஏமாத்தி வாங்க முடியாது, அதுக்கு கீழே ஏமாத்தி வாங்க முடியாது. அப்போ ஏமாத்தி வாங்குற மாதிரி இருந்தால் அந்த பால் எடுத்துமே கவர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் நான் குறைந்தபட்ச விலையே நிர்ணயம் பண்ண மாட்டேன், அதுக்கு நீ எந்த கோர்ட்டுக்கும் போகக்கூடாது, நீ கோர்ட்டுக்கு போனால் உனக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீ வந்து அபிஷியல்கிட்ட தான் வரணும். அபிஷியல்ன்றது யார், அபிஷியல்ன்ற சூப்பர் ரேங்கில் இருப்பாங்க, ஒரு எல்டிசி யூபிசி ரேங்கில் இருப்பாங்க, இல்லைனா தாசில்தார் டெப்டி தாசி ரேங்கில் இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து தப்பு செய்யறது வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. அதேமாதிரி வந்து ஒப்பந்தம் போடுறாங்க, ஒரு சிறு விவசாயி வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிறவர் யாருக்கு ஒப்பந்தம் போடுவார், போயிட்டு அவர் அக்ரிமெண்ட் எடுத்து போயிட்டு அம்பானிக்கிட்ட அதானிக்கிட்ட போடுவார். அவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து அந்த மார்க்கெட்டில் அங்கே லாரி நிறுத்தி அங்கேயே வாங்கி போகிறாங்க தான் தெரியும், இல்லை அதிகபட்சமாக உழவு சந்தை எடுத்து விடுவாங்க. இது போல் வந்து அவருக்கு வந்து ஏமாத்தி கையில் போட்டுனா போட்டுருவார், அவர் எங்கே அக்ரிமெண்ட் போடுவார், அந்த அக்ரிமெண்ட் படிச்சு பார்க்க முடியுமா அவரால். அதுபோல் வந்து எல்லாமே வந்து மோசடியாக விவசாயிகளுக்கு வந்து எதிர்ப்பான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போ பிடிஎஸ் இருக்குது, நம்ம வந்து ரேஷன் கடைகள்லாம் இருக்குது, ரேஷன் கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. ஆனால் இவர் என்ன ஏமாற்றம் புரியுறாங்க, ஒரே ரேஷன் கார்டு, நாடு முழுக்க ஒரே ரேஷன் கார்டு, அது எல்லா பொருளும் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒன்று அறிவித்து இந்த ஒரே கார்டை தொடர்ந்து பண்ணி வராங்க. நம்ம ஊரில் இருக்கிற இந்த சிரிப்ப கவர்மெண்ட்டும் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வருது என்ன. ஆனால் வந்து உண்மையிலே வந்து ரேஷன் கடையெல்லாம் அனுப்பிட்டு எடுத்துருவானுங்க, குடோனே இருக்காது. அதே போல் வந்து எஃப்சி குடோன் இருக்குது, எஃப்சி குடோன்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து கட்டினு வந்தது. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்குதுன்னா அதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அது வந்து 2 லட்சம் டன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது, திருவண்ணாமலையில் இருக்கிறது 1.5 லட்சம் டன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஒன்று ஒன்றும் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியா முழுக்க இருக்குது. அது போல் இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக் ஹெட்கோர்ட்டர்லேயும் இருக்குது, அதிகப்படியான விளையக்கூடிய பகுதியில் இருக்குது. அதெல்லாம் யாருக்கு ஒப்படைப்பாங்க, இந்த மாதிரி அதானி அம்பானி குரூப் கூட ஒப்பாசி போடுவாங்க, அந்த கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள அந்த குரோலாம் கொடுத்துட்டு போடுவாங்க. இதுக்கு தான் இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் விவசாயிகள் இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறதால இன்னும் சொல்லப்போனால் நமக்கு புரியாததுலாம் நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு புரிஞ்சிருக்குது. அந்த கஷ்டம் தெரிஞ்சால்தான் அவெல்லாம் கடுமையாக வந்து இன்றைக்கி வந்து இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இருக்கிற, கர்நாடகத்தில் இருக்கிற, ஆந்திராவில் இப்போ நீங்கள் வந்து கர்நாடகத்தில் அந்த வரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. பல ஸ்டேட்டில் இன்றைக்கி பத்தின்னு இருக்குது. விவசாயிகள்லாம் அப்போ வந்து உணர்வு பெற்று ஏதோ எங்கே நடந்து நினச்சிருந்தோம் ஃபுல்லாகவே நமக்கு நம்ம சொத்துல தான் மண்ணை போடுறான்னு தெரிஞ்சு நீங்கள் வெளியே வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் எவ்வளோ திட்டத்தை கொண்டாந்து ஏமாற்றினாங்க, எல்லாத்தையும் மக்கள் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நம்மளே ஏமாற்றிட்டாங்க, விவசாயம் ஏமாற்ற முடியல. எல்லாம் வந்து 500 ரூபா செல்ல அது கலங்களோட மாற்ற போகிறோம்னாங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபா பணம் தரானாங்க, இதுமாதிரி நிறைய சொன்னாங்க. நீட்டுனாங்க, ஜிஎஸ்டினாங்க, எல்லாமே அவங்க சொல்லி வந்து எல்லாமே ஃபெயிலியர் தான். ஆனாலும் அதெல்லாம் பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்க. இன்றைக்கி இவங்க வந்து அதை சொல்கிறாங்க, அவங்க பருப்பணிக்கு வேவலை விவசாயிகிட்ட இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் கூடி வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கி வந்து நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி நாடு முழுக்க அவங்க ஆதரவு பிரிவு இருக்குது சாதாரண மக்கள் இருந்து. ஏன்னா வந்து விவசாயம் மக்களும் வேறு வேறு இல்லை, நம்மளை விட அதிகம் அவங்க தான். விவசாயம் செய்யாதவங்களை விட விவசாயம் செய்கிறவங்க அதிகம், 83% இந்திய மக்கள் தொகையில். அதனால் அதுதான் ஜெயிக்கும், அதில் கையை வச்சுட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட தலைவர்களை தொடர்ந்து போராடுவோம், அவங்களுக்கு உரிமை கிடைக்கும் வரை போராடுவோம். புதுச்சேரி அரசுக்குன்னு
நம்ம தனியா எடுத்து புதுச்சேரி அரசு இந்த கவர்னரை எதிர்த்து இந்த மக்களுக்கு செய்யாத திட்டங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு வந்து அன்னைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தொடர்ந்து பல விஷயங்களை கையில் எடுத்துருக்கின்றோம். அதுக்கு நீங்க அனைவரும் ஆதரவு தரணும்னு சொல்லி